ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னென்னா ஆஃப்டர் ஜி டார்க். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்மளும் வாழ்க்கையில் ஒரு முறையாக இதெல்லாம் பண்ணிடலாமா அப்படின்ட்டு கற்பனைவே நிறைய விஷயம் யோசிச்சிருப்போம். எக்ஸாம்பிள், நமக்கு மட்டும் மறையிற சக்தி இருந்தா, இல்லைனா ஸ்பைடர்மேனோட பவர் இருந்தானா, இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன்லேருந்து வர்றது தான். யார் நல்லா இமேஜினேஷன் பண்ணுறங்களோ அவங்க ஸ்கூலு காலேஜ்லாம் பாஸ் அப்படின்னா. இதுக்கு மேலே படத்தை ஸ்பாயில் பண்ண மாட்டேன், படத்தை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அதே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லவ் கப்பல்ஸ் வந்து காமிக்கிறாங்க. பையனோட பேரு ஜேம்ஸே, பொண்ணோட பேரு பெட்ரா. ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தான் படிக்காங்க, லிவின்ல இருக்காங்க போல இருக்கு. பெட்ராவும் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து கிளம்பிடுறேன். அங்கே ஜேம்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வந்து வரேன் அப்படின்ட்டு அவன் படம் தூங்கிட்டே இருக்கான். 7 மணி 8 மணியாவது, 8:42 ஆயிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல காலேஜுக்கு வந்து போகணும். 5 நிமிஷத்துல போயிட்டு விறு விறுவின்னு காலேஜுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். ஆனா இது அவங்க காலேஜோட கடைசி டே. இதுக்கப்புறம் காலேஜுக்கு பை பை சொல்லிட்டு ஊரை பார்த்து போக வேண்டியதான். ஜேம்ஸ் கரெக்டாக கிளாஸ் ரூம் அடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போயிடறான். இவரோட ப்ரொஃபஸர் பேர் சிமிட்டு. சிமிட்டுக்கும் ஜேம்ஸுக்கும் சுத்தமா வந்து ஆகவே ஆகாது. சரி, கடைசி நாள் காலேஜ்னால சிமிட் எதுவுமே சொல்லாம ஜேம்ஸ் உள்ள அமைச்சுட்டுறாரு. ஜேம்ஸ் கிளாஸ் ரூம்ல போவ, அங்க பெட்ரா, இதுக்கு நீ ஏன் கூட வந்திருக்கலாமே அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டுவா. நம்ம ஜேம்ஸும் அவரோட லவ் ஸ்மைல வந்து போட்டுட்டு போவாரு. இந்த கிளாஸ்ல மொத்தமா 20 பேர் நம்ம பெட்ரா தான் டாப்பர். அதனால சிமிட்டுக்கும் நம்ம பெட்ராவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மித்த பசங்களும் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க, சார் இன்னைக்கு கடைசி டே நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு வந்து கேட்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா பிலாசபி பத்தி படிக்கிறாங்க. சிமிட்டுமே சொல்றாரு, இன்னைக்கு வந்து கடைசி டே, நீங்க வந்து எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில தேர்வீங்க தர மாட்டீங்க அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும். இதே மாதிரி சிமிட் கேட்க, நம்ம ஜேம்ஸும் சார் இன்னைக்கு கடைசி டேட் இன்னைக்குமா டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். சிமிட் உடனே, இன்னைக்கு தான் கடைசி டே, ஆனா வந்து இன்னும் உங்களுக்கு மார்க் போடல, இன்னைக்கு எவ்வளோக்குள்ள நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிமிட் சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியா சிமிட்டுமே ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்க, எல்லா பசங்களும் திரு திரு முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிமிட் சொல்றாரு, சரி இப்போ உங்களோட கற்பனை சக்தியை நான் டெஸ்ட் பண்ண போறேன், உங்களுக்கு வந்த ஒரு மிகப்பெரிய கற்பனையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிப்ஸ்னு ஒருத்தன் பேச ஆரம்பிக்க, நான் ஒரு நேரத்துக்கு ஸ்பேஸ்க்கு போனேன் சார், அங்க வந்து ஒரு மங்கி இருந்துச்சு, அந்த மங்கி எனக்கு மங்கி தியரம் அப்படின்ட்டு டைம் ட்ராவல் பத்தி எல்லாத்தையும் வந்து கத்து கொடுத்து சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்த வந்து சொல்றான், சார் ஒரு ட்ரெயின் வந்து 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து வந்துட்டு இருக்கு சார், ஒரு ட்ராக்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படுக்க வச்சிருக்காங்க, இன்னொரு ட்ராக்ல அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபஸர் வந்து படுக்க வச்சிருக்காங்க, யாரை வந்து காப்பாத்துவீங்க அப்படின்னு வந்து கேட்க. பக்கத்துல இருக்கிற பொண்ணு, டேய் அந்த 5 பேர்த்தையும் காப்பாத்தணும் அப்படின்னா ஒரு 100 கிலோ இருக்கிற ஆழத்துக்கு ட்ரெயின்ல தள்ளி விட அந்த ட்ரெயினை கவுந்துரும், பிறகு 5 பேர்த்தையும் காப்பாத்திடலாம்ல அப்படின்னு வந்து கேட்க. சிமிட்டும் பெட்ரா நீ சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பெட்ராவும், இல்ல சார் இப்போதைக்கு நான் எந்த இமேஜினேஷனும் பண்ணல, வேற யார்ட்டையா கேளுங்க அப்படின்னு சொல்ல. பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு, சார் ஒரு பொண்ணு வந்து பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரியலா ஃபேக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அவ என்ன பண்றா அப்படின்னா ஊர்ல இருக்கிற ஹைட்டான பில்டிங்ல நான் சாகப்போறேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிருக்கு போய் அடிக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல, அந்த பொண்ணு கீழே விழட்டும் அப்படின்ட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஆனா கீழே விழுந்த பொண்ணு பேராசூட் வழியா தப்பிச்சு வந்துருக்கு. இப்படி அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரியலா ஃபேக்கான்னு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி இருக்க. இங்க சிமிட்டும் போயிட்டு ஒரு கபோர்ட்ல ஒரு பாக்ஸ் ஒன்று எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு, இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் நீங்க வந்து என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கீங்க, இப்ப நான் வைக்க போற டெஸ்ட்ல எல்லாருமே ஒன்னா தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, இதுல யாராவது ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணாலுமே நீங்க எல்லாருமே வந்து பாஸ், இல்லைன்னா உங்களுக்கு மார்க் கம்மி பண்ண சொல்லி மேல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சிமிட் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஜேம்ஸ் இதான் சான்ஸ் எப்படியா பாஸ் ஆயிடணும் அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அங்க பெட்ராவும் ஜேம்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இப்போ வந்து எல்லா பசங்களும் சரி சார் ஆரம்பிங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சிமிட்டுமே பேச ஆரம்பிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க இமேஜினேஷனுக்குள்ள வந்து போக போறீங்க, நான் எல்லாருக்குமே ஒவ்வொரு ரோல்ஸ் வந்து கொடுப்பேன், அதுபடிதான் நீங்க வந்து அந்த இமேஜினேஷன்ல விளாட போறீங்க. உலகத்துல உள்ள எல்லா மக்களும் வந்து இறந்துட்டாங்க, இன்னும் 20 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அட்டாமிக் பம்பா வந்து விழுந்துகிட்டு இருக்கு, இன்னும் தொடர்ந்து 1 வருஷத்துக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அங்க இருக்கிற சயின்டிஸ்ட்டுங்களாம் ஒரு பங்கர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அந்த பங்கருக்குள்ள போதுக்கு ஒரு கோடு ஒன்று இருக்குது, அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா சிமிட் கிட்ட மட்டும் தான் இருக்குது. சிமிட்டுமே அந்த கோடை போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளக்கு வந்து கூட்டு போயிடாரு. உள்ளக்க அடுத்த 1 வருஷத்துக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்குது, சாப்பிட தூங்க ஏன் பொழுதுபோக்கு கூட நிறைய வசதியெல்லாம் இருக்குது. இந்த 1 வருஷம் பங்கருக்குள்ள தான் இருக்க போறீங்க, பங்கருக்குள்ள இருக்கிறவரை எந்த ஒரு ரேடியேஷனும் பங்கருக்குள்ள வந்து வராது. 1 வருஷம் கழிச்சு பங்கரை விட்டு வெளியே வர போறீங்க, அதுக்கப்புறம் மக்கள் தொகையை நீங்க தான் இன்க்ரீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து சிமிட் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இந்த கிளாஸ்ல மொத்தமா 20 பேர், என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்க்குள்ள ஒவ்வொருத்தவங்களோட தனித்தனி ரோல் இருக்கும், உங்களோட லக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ஏதாவது ஒரு ரோல் கிடைக்கலாம், இல்லைன்னா நான் டெக்னிக்கலா கூட கிடைக்கலாம். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் அதெல்லாம் வச்சு என்ன சார் செய்ய அப்படின்னு வந்து கேட்டு இருக்க. சிமிட்டுமே வந்து சொல்றாரு, இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்ல 10 பேர் டெக்னிக்கலா ஸ்கில்டா இருப்பாங்க, அந்த 10 பேர் மட்டும் தான் பங்கருக்குள்ள வந்து போக போறாங்க, ஸ்கில்டு இல்லாத மிச்ச 10 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிட்டு சர்வேல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பெட்ராவும், இல்லை சார் நான் வரல, இந்த கேம் எனக்கு வேணாம், நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு யூவாட்டில் விறுவிறுன்னு நடந்து வெளியே போக ஆரம்பிச்சேன். சிமிட்டுமே பெட்ரா 1 செகண்ட் வெயிட் பண்ண சொல்கிறாரு. அடுத்து பெட்ரா கிட்ட, பெட்ரா நீ நல்ல மார்க் எடுத்துருக்குற, உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்ஸ் எக்ஸ்ட்ரா மார்க்லாம் வந்து தேவைப்படாது, ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி இல்லை, எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும், நான் மட்டும் இங்கே இருக்கிறவங்க மார்க் கம்மி பண்ணிட்டுனா பாதி வரும் வந்து ஃபெயில் ஆயிடுவான், பெட்ரா நீ போனனா இந்த கேம் எந்த நடக்காது அப்படின்னே பெட்ரா போயிட்டு அவரோட சீட்டில் போயிட்டு உட்காந்துக்கிறேன். சிமிட்டும், நான் ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீட்டை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பெட்ராவும், சார் ஏன் சார் அப்படி,
அவங்கவுங்க சீட்டை அவங்களே வந்து எடுக்கலாமே அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜேம்ஸ் வந்து அவனோட சீட்டை வந்து எடுத்துக்கிறான். அடுத்து ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க சீட்டை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி வந்து போக பெட்ரா கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பாக்ஸை வந்து குளிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு குளிக்கிட்டு வந்து பெட்ரா கிட்ட ஒரு சீட்டு, அடுத்து அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்லையும் ஒவ்வொரு சீட்டை வந்து எடுக்க சொல்கிறாரு. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எடுத்துடுறாங்க. பிறகு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க ஸ்கில்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் இன்ஜினியர் டாக்டர், நான் ஒரு சயின்டிஸ்ட், கெமிஸ்ட், பிசிசிஸ்ட், இதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னா சிங்கர், டான்சர், ரேசர், இந்த மாதிரி சொல்கிறதுனா நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி ஒருத்த மட்டும் நான் வந்து பாடலாசிரியர் அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்டு நம்ம ஜிமிட் வந்து ஒரு நெத்திலே இருந்து சுட்டு கொன்றாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எதுக்கு சார் சுட்டிங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். மொத்தமே இந்த கேமுக்கு 20 பேர் மட்டும்தான், நானுமே இந்த கேமில் தான் இருக்கிறேன். சீட்டு கட்டு கேமில் எப்படி ஜோக்கர் தேவையில்லையோ அதே மாதிரி இந்த இடத்துல பாடலாசிரியர்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஃபஸ்ட் எப்படி இவர்கிட்ட கன் இருக்குது அப்படின்னா, இவர்கிட்ட அந்த கோடு இருக்கும், பசங்களை உள்ள கூட்டிகிட்டு வரும்போதே அந்த கண்ணை வந்து எடுத்து வச்சுருந்துருப்பாரு. ஜிமிட்டுமே யார் யார் டெக்னிக்கலில் இருக்கீங்களோ அவங்கள வந்து பார்த்தோன்னா ஒரு சைடு வந்துருங்க, யார் யாரெல்லாம் நான் டெக்னிக்கலாக இருக்கீங்களோ ஒரு சைடு வந்துருங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து கைது கொச்சோல. நம்ம பெட்ராக்கும் ஜேம்ஸுக்கும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கும், அதனால இவங்க வந்து பங்கருக்குள்ள வந்து போக போகிறாங்க. இவங்களோட சேர்த்து ஒரு 8 பேர். இப்போ ஜிமிட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, இப்போ நான் டெக்னிக்கலில் தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட அந்த பங்கரோட கோடு இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும்ல, நான் நினச்சா தான் அவங்கள உள்ளேயே கூட்டு போக முடியும், இதனால டெக்னிக்கில் இருந்து நான் டெக்னிக்கலுக்கு ஒருத்தவங்க மாறிக்கங்க அப்படின்னு சொல்ல, பெட்ராவும் இல்லை சார் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கேமுக்குள்ள வந்ததே மிகப்பெரிய தப்பு, இதில் வேற ஒருத்தவங்களை எலிமினேட் வந்து பண்ணிட்டீங்க, நீங்கள் நான் டெக்னிக்கலே இருந்துக்கங்க சார், நீங்கள் சர்வே பண்ணுங்க அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறாங்க. ஜிமிட்டுமே அங்கே இருக்கிற மிச்சம் 9 பேர் கூட சர்வேல் பண்ண ஆரம்பிக்கணும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. ஜேம்ஸு பெட்ரா அவங்களோட டீம்ல வந்து பார்த்தோன்னா கும்பல் கும்பலாக நின்று இவங்க எப்படி சர்வேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான கன் ஷாட் சவுண்ட்லாம் வந்து கேட்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஜிமிட் கையில் ஒரு கன் இருக்கும் இல்லையா, அவரு தான் வந்து பார்த்தோன்னா அந்த நான் டெக்னிக்கல் ஸ்கில்ல இருக்கிற எல்லாரையும் வந்து போட்டு தெளிவிக்காரு. அதுக்கப்புறம் ஜிமிட் சொல்கிறாரு, அந்த பங்கருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பழக முடியும், சர்வேல் பண்ணுறவங்களால பழக முடியாது, நியூக்ளியர் ரேடியேஷன்லேயும் வந்து இறந்துருவாங்க, அதுக்கு தான் இப்போவே வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பெட்ராவும் நம்ம ஜிமிட்டை அந்த பங்கருக்குள்ளே வந்து விடக்கூடாது, ஏன்னா அவர் கையில் வந்து கன் இருக்கு, எப்போனாலும் நம்ம இருக்கே வந்து ஆபத்து, அதனால் விடக்கூடாது அப்படின்னு வந்து பிளானை போட்டு, இந்த மாதிரி பெட்ரா அதே மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்களாம் பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஜிமிட் ஆல்ரெடி அந்த பங்கரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாரு, அதனால் மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ளக்க போயிட்டு லாக் பண்ணி விட்டுறாங்க. உள்ளக்க இருக்கிறவங்களால மட்டும்தான் வெளியே வர முடியும், வெளியே இருந்து திருப்பி உள்ளக்க போக முடியாது. ஜிமிட்டுமே அந்த கேம் படி சர்வேல் தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி உள்ள வந்த பசங்களும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து சுத்தி பாக்குறாங்க, அவங்க உங்களுக்கு தனித்தனி பெட்ரூம்ல வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஜேம்ஸுக்கும் பெட்ராக்கும் சின்ன சின்ன கசமசெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பிறகு எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெட்ரா வந்து வெளியே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாக்கலாம்னு வெளியே வருவோம். ஜிமிட்டுமே அந்த ரேடியேஷன்ல அவர் மூஞ்சி முகரெல்லாம் வந்து பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல தான் நம்ம ஜிமிட்டு அவர் கையில வந்து ஒரு பேப்பர் இருக்கும், உள்ள கொஞ்சம் நீங்க எப்படியோ நீ ஏமாத்தி வந்து போயிட்டீங்க, வெளியே வரதுக்கான கோடு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு வாங்கி கீழே விழுந்துறாரு. அங்க இருக்கிற பசங்களும் ஓபன் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஓபன் ஆக மாட்டேங்க. இப்போ ஆல்ரெடி ஜிமிட் வந்து இறந்து போயிட்டாரு. அங்க இருக்கிற பசங்களுமே அவங்களுக்கு கிடைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜிமிட்டை நாயெல்லாம் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கும். இப்படி 6 மாசம் போக பாதி எலும்பு கூட ஜிமிட் வந்து மாறிடுறாரு. அந்த பங்கர்ல இருக்கிறவங்களும் பொழுதுபோக்கு காண்டி சீட்டு கட்டு ஜிம்மு அந்த மாதிரி வந்து விளாண்டுகிட்டே இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே 1 வருஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருது. ஜிமிட் சொன்ன மாதிரி வெளியே வர கோடு ஜிமிட் கிட்ட தான் இருக்கு போல. அந்த பசங்களும் கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு நம்பரா வந்து போட்டு பார்க்க கடைசி அந்த டோரே லாக் ஆயிருச்சு. இவங்களும் வந்து பார்த்தோன்னா வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே வந்து இல்லை. உள்ளக்கு கண்ணுலாம் இருக்கும், அதை வச்சுலாம் அந்த கண்ணாடி உடச்சி ட்ரை பண்றாங்க, கட்டையை கொண்டு அடிக்கிறாங்க. அதே மாதிரி லீவர் கீவர் குழி தோண்டிலாம் வெளியே போகலான்னு ட்ரை பண்றாங்க, எதுவுமே வந்து வேலைக்கு ஆகல. இருக்கிற சாப்பாட்டை அளவா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல சாப்பாடு இல்லாம ஒருத்தன் வாங்கி செத்தே போயிடுறான். இவங்களுக்கு சாப்பாடு இல்லாத காரணத்தினால அந்த செத்தவனோட உடம்புல உள்ள கறிய இவங்க அங்கு போட்டு சாப்பிடுற நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. கடைசியா இவங்களுக்கும் வேற வழி இல்லை, ஒவ்வொருத்தனா அவங்க வச்சிருக்கிற கண்ணை வச்சு சூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பங்கர்ல யாருமே வந்து உயிரோட இல்லை. ஜிமிட் வச்ச டெஸ்ட்ல எல்லாருமே வந்து தோத்துட்டாங்க. ஜிமிட்மே சொல்றாரு, அவ்வளோதான் நீங்க தோத்துட்டீங்க, எல்லாரும் ஃபெயிலு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சார் 100 சான்ஸ் வந்து கொடுங்க சார், நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜிமிட் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அங்க இருக்கிற பசங்களும் சார் இந்த முறை ரோல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க சார், போன முறை வந்து பார்த்தோன்னா பங்கர்ல இருந்தவங்க திருப்பி வந்து பங்கருக்கே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ரோல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. திருப்பியும் ரோல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி பழையபடி நம்மளோட ஜிமிட் கன்னையும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனால் இந்த முறை பெட்ரா அதை நோட் பண்ணிக்கிறார். சரி, அதே மாதிரி இங்கே ரோல்ஸ்லையும் சில பல சேஞ்சஸ்லாம் வந்து நடந்திருக்கும், வேறு ஏதாவது காடை வந்து ஏதாவது பொண்ணு வந்து எடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து கெமிஸ்ட், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வைரஸ் இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இது டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலா அப்படின்னு வந்து கேட்க, ஜிமிட்டுமே உனக்கு வந்த காடு படி நீ டெக்னிக்கல் தான், ஆனால் உனக்கு வைரஸ் இருக்கிறதுனால நீ நான் டெக்னிக்கல் தான், ஏன்னா பங்கருக்குள்ளே வந்து எல்லாரையும் வந்து நீ கொன்றுவ, நீ வந்து நான் டெக்னிக்கல் தான் போகணும் அப்படின்ட்டு அவரை வந்து நான் டெக்னிக்கலுக்கு அமுச்சு விட்றாரு.
சொல்றாரு. இந்த மாதிரி அவங்களோட ஸ்கில்ல வந்து ஓவர் தடவை சொல்லிக்கிறாங்க. சார் என்கிட்ட வந்து 100 கிலோ தங்கம் இருக்கு சார், நான் டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலா. இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்து சர்வைவல் பண்ணணுமா இல்லைன்னா பங்கர்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வழக்கம் போல ஜேம்ஸும் பெட்ராவும் டெக்னிக்கல்லே வந்து போயிடுறாங்க. போன முறை ஒருத்தனுக்கு பாடலாசிரியர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும், அதே தான் அவனுக்கு திருப்பி வந்து வந்திருக்கு. இந்த தடவையும் சிமிட் வந்து சுட்டு போட்டுருவாரு. பிறகு சிமிட்டுமே டெக்னிக்கலா இருக்கிறவங்க எங்களோட கார்ல வந்து ஏறுங்க, அதே மாதிரி நான் டெக்னிக்கலா இருக்கிறவங்க இங்கே வந்து நின்னுங்க, பாமர வெடிச்சுக்கிட்டு டப்பு டிப்புன்னு எல்லாம் முடிவு எடுங்கடா அப்படின்ட்டு சிமிட் போயிட்டு கார்ல ஏறிக்கிறவாரு. டெக்னிக்கல இருக்கிறவங்களும் கார்ல வந்து ஏறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பங்கர் போயிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. இங்க நான் டெக்னிக்கலா இருக்கிறவங்க அந்த பாம் வெடிக்கிறதுல அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் பசங்க, கண்டிப்பா அந்த பாம்பிளஸ்ட்ல சர்வைவ் ஆக முடியாது. எப்பவும் போல இந்த நான் டெக்னிக்கல இருக்கிறவங்க செத்து போயிடுறாங்க. பங்கர்ல இருக்கிறவங்களும் அமைதியாவே ரொம்ப நேரம் வந்து உட்காந்துருப்பாங்க. அன்னைக்கு நைட் பெற்றா எப்பவும் போல ஜேம்ஸ் போயிட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு ஜேம்ஸ் போய் பார்க்கும்போது தெரியுது, இந்த முறை அவன் டெக்னிக்கலா இருந்தாலுமே அவன் ஒரு கே, அதை கண்ணால வர வந்து பார்த்து தொலைச்சிட்டா. நம்ம ஜேம்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு சமாதானமான ட்ரை பண்ணி ஓடி ஓடி வரான். அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கணும், அதான் ரூல்ஸ். எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்னர்ஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கடைசியாக ஜிமிட் மட்டும் தனியாக உட்காந்துருப்பாரு. இங்கே பெட்ராவும் தனியாக நிற்பா. பெட்ராவே நம்ம ஜிமிட் கிட்ட நம்ம ரெண்டு ஒரு பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு ஜிமிட் வந்து கூட்டிகிட்டு போயிடுவா. ஏன்னா பெட்ராக்குமே வேற வழி இல்லை, உலகம் அழிகிற திருவாயில் இந்த மாதிரி தான் வந்து பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கொடுக்குற ரோல்ஸ் படி தான் அவன் நடந்தாகணும். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கப்புள்ஸ் கூட தனியாக போயிடுறாங்க. ஜேம்ஸுமே அவனோட பார்ட்னரோட கவலையை வந்து உட்காந்துருப்பான். இப்படியே 6 எப்படியே வந்து ஒடியே போயிடுது. அதுக்கப்புறம் 6 கழிச்சு நம்ம ஜிமிட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த 6 ஒருத்தவங்க கூட பிரெக்னண்டாக வந்து ஆகலை, இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜிமிட் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு ஒரு பொண்ணு, அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. இதெல்லாம் எங்களால் முடியாது சார், இதுக்கு நாங்கள் செத்தே போயிடுவோம் அப்படின்னு வந்து ஜிமிட் முன்னாடி சொல்லிடுறேன். ஜிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிரு. இந்த பொண்ணோட பேர் போனி. இவளுக்கு கொடுத்துருக்க ரோல் என்னன்னா இவ ஒரு சோல்ஜர், அதனால இப்படி பேசிட்டேன். அந்த நேரத்தில் ஜிமிட் வந்து கோமா வந்து கிளம்பியிருப்பார் இல்லையா, கன் எடுக்கதான் வந்து போயிருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாரையும் கண்ணை வச்சு மிரட்டி ஒழுங்கு இந்த இடத்த விட்டு கிளம்புங்கடா அப்படின்ட்டு கிளம்ப வைக்கிறாரு. பிறகு டோர்லாம் லாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிமிட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் சொல்றது செஞ்சுதான் ஆகணும், அப்பதான் ஹியூமன் பாப்புலேஷன் அழியாம இருக்கும், இப்போ உன்னோட பார்ட்னர் நான் தான் அப்படின்ட்டு ஜிமிட்டுமே ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அந்நேரத்தில் ஜேம்ஸோட பார்ட்னர் ஒருத்தருப்பான் ஜாக்கு, அவன் போயிட்டு ஜிமிட்ட போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறான். இங்க போனியுமே நம்ம ஜிமிட்டோட கண்ணை வந்து எடுத்து வச்சிருப்பா. அந்நேரத்தில் ஜாக் ரொம்ப அடி வாங்கிடுவான், அதனால பக்கத்தில் இருக்க பென்சில் வச்சு நம்ம ஜிமிட்டோட காத்துலேயே பென்சில் வச்சு குத்திடுவான். ஜிமிட்டுமே கொஞ்சம் மென்டல் ஆயிடறாரு. இவருமே வந்து வெளியே போற டோர் கிட்ட போக பின்னாடி எல்லாருமே இவரை ஃபாலோ பண்ணியே வந்திருப்பாங்க. ஜிமிட் வெளியே போற எக்ஸிட் கூட போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து கொண்டிருப்பாரு. இப்ப பழையபடியே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஜிமிட் கேட்டுக்கிட்டு இருக்க திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குது. திருப்பியும் நம்ம ஜிமிட் பெட்ரா கிட்ட அந்த சீட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருமல் வந்த மாதிரி எதையோ வந்து அந்த பாக்ஸ் கிட்ட நோன்றத ஜேம்ஸ் வந்து பாத்துறான். அதுக்கு பாக்ஸை தூக்கிட்டு வெளியே விட்டு பார்க்கும்போது தெரியுது இவர் பெட்ராக்கு மட்டும் உதவி பண்றாரு, பெட்ராக்கு மட்டும் நல்ல சீட்டை வந்து கிடைக்கிற மாதிரி நல்ல ரோல் கிடைக்கிற மாதிரி எதையோ வந்து ட்ரிக் பண்ணிருக்காரு. இப்படின்ட்டு ஜேம்ஸ் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து சொல்லிட்டா. பிறகு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க, எதுக்கு நாங்க அட்டாமிக் பம் உள்ள இடத்துல சர்வேல் பண்ணணும், அப்படி சர்வேல் பண்ணாலும் எதுக்கு பத்து பத்து வேற பிரிஞ்சு போய் சர்வேல் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, 24 அட்டாமிக் பம் முழுந்துகிட்டே இருக்குது சார், கதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு ஜேம்ஸ் சொல்றான். ஜிமிட்டுமே வந்து கதையை சேஞ்ச் பண்றாரு. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவுக்கு 20 வந்து கூட்டு வந்திருக்காரு. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் பம் உள்ளலாம், ஆனா எப்போ உள்ளனு தெரியாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்பவும் போல பங்கர்ல போயிட்டு ஒரு பிஸ்டல் வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. பிறகு அங்க இருக்கிற M4 ஏவனை ஒழிச்சு வச்சுக்கிறாரு. எல்லா வனையும் கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் கடற்கரையில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமிட்டுமே வந்து தனியாக உட்காந்துருக்கிற பார்த்து பெட்ராமும், சார் அந்த பங்கருக்குள்ள போற கோடு எனக்கு மட்டும் சொல்லக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்க, ஜிமிட்டுமே எப்படியோ சமாளிச்சு பெட்ராக்கு சொல்ல மாட்டார் அந்த கோடை. பெட்ரா ஜிமிட்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு பிளான் ஒன்று போட்டு வைக்கிறா. அதாவது என்னன்னா நம்ம ஜிமிட்டுக்கு நம்ம பிளான் போட்ட விஷயம் வந்து தெரியக்கூடாது, அதே மாதிரி நம்ம மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நான் இந்த முறை வந்து பங்கருக்குள்ள போகல, நான் வந்து சர்வைவல் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் வந்து ஜிமிட் வந்து வந்துடுறாரு. நம்ம பெற்றவங்க சொல்றா நமக்கு ஸ்கில் இருக்குதோ இல்லையோ அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு வந்து பெய்க்கல அப்படின்னு சொல்ல ஜிமிட்டுமே ஒத்துக்கிட மாட்டாரு. அது அப்பெல்லாம் பண்ண முடியாது, நான் சொல்றபடி தான் நடக்கணும், இல்லைன்னா பங்கரோட கூட வந்து யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டேன், எல்லாருமே சர்வைவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே சர்வைவல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுமே சார் ஆல்ரெடி அவங்க பங்கருக்குள்ள வந்து போயிட்டாங்க, உங்க கோட்ல ஒன்னு தேவைப்படாது அப்படின்னு சொல்ல ஜிமிட்டுக்குமே வந்து சுத்தமா வந்து புரியாது. அவருமே விரும்பிருன்னு அந்த பங்கரை போயிட்டு பாக்குறாரு. அந்த பங்கர் வந்து பூட்டாம இருக்கும். ஜிமிட்டுமே இந்த முறை வந்து ஜேம்ஸ் தான் சுடதுக்காண்டி கண்ணை வந்து எடுப்பாரு. ஏன்னா ஜேம்ஸ் தான் இந்த முறை வந்து பாடலா சரியர், ஆனா வந்து கண் வந்து இருக்காது. அந்த நேரத்துல பெற்றாவும், சார் இதான் உங்க கண்ணான்னு பாருங்க, நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன்ல அப்பவுமே இந்த கண்ணை வந்து ஆட்டையே போட்டேன், சுடதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க, உள்ளக வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புல்லட்டு தான் இருக்குது, அதுவும் என் கையில தான் இருக்குது, எங்களுக்குன்னு கேம் வச்சுட்டு நீங்க வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எங்களோட இமேஜினேஷன், நாங்க தான் வந்து விளையாடணும், ரூல்ஸ் மாத்தப்பட்டது, நீங்க கண் எடுக்கும் போது அங்கே இருக்கிற AK-47 நம்ம ஜேம்ஸ் வந்து எடுத்துட்டாப்ல, இன்னும் கொஞ்ச நேரம் மிஸ் ஆனிச்சுன்னா அவங்க தலையில சுட்டு கொன்றுவான், ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல ஜிமிட்டுமே எங்கடா நல்லா கோடு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்நேரத்துல வந்து போனி வந்து பேசுறா, எங்களுக்கு வந்து
கோடு தெரியும் சார், போன முறை நீங்க அந்த கோடை என் கண்ணு முன்னாடி தானே போட்டீங்க, எனக்கு அந்த கோடு நல்லா ஞாபகம் இருக்குதே. நீங்க இந்த முறை வந்து சர்வேல் பண்ண கிளம்பலாம் சார். நீங்க அப்படி சர்வேல் பண்ண முடியலனா ஒரே ஒரு புல்லட் மட்டும் இருக்கு இல்லையா, அதை சுட்டுட்டு நீங்களே செத்துருங்க சார் அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறாங்க. இங்க ஜேம்ஸுமே அந்த பங்கருக்குள்ள வர சொல்லி கேட்கறான், பெட்ராவும் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நான் சிங்கராகவும் இருந்திருக்கலாம் டான்சராகவும் இருந்திருக்கலாம், இந்த முறை நான் வந்து சர்வேல் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல பங்கருக்குள்ள சிப்ஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவனுமே எங்க ஞாபகத்தமா இந்த டாலர் மட்டும் வாங்கிட்டு போ அப்படின்ட்டு பெட்ரா உள்ள தூக்கி போயிட்டு இவன் வந்து வெளியே போயிடுறான். இவன் வந்து இப்ப சர்வேல் பண்ண போறான், பெட்ரா பங்கருக்குள்ள இருக்க போறான். இப்ப சிப்ஸோட சேர்த்து நாலு பசங்க அதே மாதிரி ஆறு பொண்ணுங்க வந்து சர்வேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களும் எங்க போறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து தெரியல, உயிரோட இருந்தா சரி. இப்ப பங்கருக்குள்ள போனவங்களும் அவங்கவுங்க ஸ்கில்ஸா மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வித்தியாச வித்தியாசமா நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேங்கந்தாப்புல ஒவ்வொரு ஜோடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் வந்து பெய்கிட்டு இருக்குது. கடைசியா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருது. இப்போ அந்த எக்ஸிட் டோர் லாக போட்டு எல்லாருமே வந்து வெளியே வந்துடுறாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாருமே கேம்ப் ஃபயர் போட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு நியூக்ளியர் மிசைல் வந்து பார்த்தோம்னா இவங்களோட ஐலாண்ட்ல லேண்ட் ஆகுது. இவங்களுக்குமே எப்படி அந்த மிசைல் வந்து இங்கே வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஜிமிட்டுமே ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு, டேய் இத்தனை வருஷத்துல ஒரு பாம்பு கூட வந்து உழல, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி பாம்பு, பாம்பு உழாதனால இங்க இருக்கிற காட்டிலே நான் எப்படியா சர்வைவல் பண்ணி இப்போ உங்க முன்னாடி நிற்கேன், என் கையில ஒரே ஒரு புல்லட் இருக்கு, ஜேம்ஸ் உன்னை கொல்லாம ஓட மாட்டான்டா இப்படின்னு ஜிமிட்டு கத்த ஒவ்வொருத்தரா ஜேம்ஸை வந்து காப்பாத்துக்கான்னு நின்றுகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜேம்ஸுமே நமக்காண்டி யார் சாகவானா அப்படின்ட்டு இந்த பாம்பு எப்படினாலும் வெடிக்கிறன போது இப்பவுமே வெடிக்கிட்டு அப்படின்ட்டு ஐலாண்டே வந்து வெடிச்சு போயிருது. இப்படின்ட்டு பெற்றா அந்த கதையை சொல்லி முடிக்கிறா. ஜிமிட்டுமே திருப்பி நீங்க எக்ஸாம்ல தோத்துட்டீங்க, இந்த முறையை நீங்க மக்களோட இனத்தை வந்து காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிப்ஸுமே வந்து பேச ஆரம்பிக்கிறான், சார் நாங்க சர்வேல் பண்ண ஆரம்பிச்சோம்ல, நீங்களே உயிரோட இருக்கும் போது நாங்க உயிரோட இருக்க மாட்டோமா, சர்வைவல் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, அந்த நியூக்ளியர் பாம்பு அந்த ஐலாண்ட் தான் கொண்டுச்சு, நாங்க ஐலாண்ட்ல இல்ல, நாங்க கப்பல் வழியா வேற ஒரு தீவுக்கே வந்து போயிட்டோம், எங்க கூட மூணு பசங்க இருந்தாங்க, ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா கடல்ல சுறாமீன் கடிச்சு செத்துட்டான், இன்னொருத்த வந்து பார்த்தோன்னா மண்டையில இளநி விழுந்து செத்துட்டான், கடைசியை நான் மட்டும் தான் இருந்தேன், எப்படி காடுக்கு சிங்கம் இருக்குதோ நானும் வீட்டில் சிங்கம் மதியே தான் இருந்தேன், எந்த வேட்டைக்கும் போல சார், நம்ம வேலையே வேலை தான் சார், மக்களை திருப்பி கொண்டு வர்றத நம்மளோட பொறுப்பு தானே, ஏழு பொண்ணுங்க ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் போதும்ல சார், நான் வந்து மக்களோட இனத்தையே வந்து காப்பாத்திட்டேன் அப்படின்ட்டு ஜிமிட்டு கிட்ட சொல்ல ஜிமிட்டுமே போதும் கிளாஸ் நீங்க எல்லாரும் பாஸ் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறாரு. எல்லாருமே அவங்க அவங்க செஞ்ச ப்ராஜெக்டை ஜிமிட்டு முன்னாடி வந்து வச்சுட்டு போறீங்க. பெட்ராவுமே கடைசி அந்த ப்ராஜெக்ட் வந்து வைக்கிறேன், அவன் செஞ்ச ப்ராஜெக்டை வச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கார்டனுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுறான். இங்கே நம்ம ஜிமிட்டுமே என்ன நீ போகலையா அப்படின்ட்டு பெட்ராட்ட கேட்க, பெட்ராவுமே சார் எதுக்கு நீங்க கடைசி நாள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு ஜேம்ஸ் வந்து பிடிக்கல, ஏன்னா அவன் ஏன் கூட இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல, நான் உங்களோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், ஆனால் நான் உங்க கூட அப்பார்ல இருந்தது யாருக்குமே வந்து தெரியாது, உங்க இன்டெலிஜென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு வயசு கோளாறு தான் சார், நான் உண்மையிலேயே ஜேம்ஸ் தான் லவ் பண்றேன், நீங்க இன்டெலிஜென்டா இருக்கலாம், டீச்சர்னா இன்டெலிஜென்டா தான் சார் இருக்கணும், லவ்வுக்கு இன்டெலிஜென்ட்லாம் தேவையில்ல சார் அப்படின்ட்டு வந்து பெட்ரா வந்து சொல்லியிருப்பா. கடைசியா பெட்ராவும் இனிமே உங்களை பார்க்க போறது இல்லை அப்படின்ட்டு கடைசியா ஒரு கிஸ் கொடுத்துட்டு சோகமா ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க. ஜிமிட்டுமே பக்கத்துல எங்கேயும் படிக்க கூடாதா, நீ போற இடத்துல ரொம்ப குளிருமே அப்படின்னு சொல்ல, இல்ல சார் இதுக்கு தான் நான் போர்வை வந்து கொண்டு போறேன் அப்படின்னு சொல்ல ஜிமிட்டுமே கடைசி நேரத்துல பெட்ராவையும் ஜேம்ஸையும் பிரிச்சுலாம் நினைச்சிருப்பாரு, ஆனா முடிஞ்சிருக்காது, எல்லா பசங்களும் அந்த காலேஜை விட்டு போயிடுறாங்க. ஜிமிட்டு மட்டும் காலேஜ்ல தனியா உட்காந்துருப்பாரு, அவர் கையில வந்து ஒரு கன்னு ஒண்ணு இருக்கும், அந்த கண்ணை எடுத்து சுட்டுட்டு செத்துறாரு. இருந்தாலும் அடுத்த நாள் திருப்பி வந்து காலேஜுக்கு வராரு. எப்படிடா அப்படின்னு கேட்டேன்னா அது வந்து வெறும் இமேஜினேஷன் தான், சுட்டுட்டு செத்துடலாமா அப்படின்னு நினைச்சிருப்பாரு, இருந்தாலும் வேணாம். பெட்ரா ஜேம்ஸ் விட்டு திருப்பி வந்து இவரு கூட வந்து ஒன்னா சேர்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணியே இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. நீங்களும் வாழ்க்கையில இந்த மாதிரி உலகம் அழிகிற மாதிரி ஃபேண்டஸி இமேஜினேஷன் அதே மாதிரி கனவு கதை எல்லாம் பேசிருக்கீங்களா, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை.